வணக்கம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுக்கா முதல்சேத்தி கிராமத்தில் சூரிக்குமார் என்பவருடைய பருத்தி வயலிலிருந்து பேசுகிறோம். இந்த பருத்தியானது மிகவும் சிரமப்பட்டு இங்கே இந்த பருத்தியை விளைச்சல் செய்திருக்கிறார். ஆனால் அவருக்கு சரியான விலை கிடைக்கவில்லை என்று வருந்துகிறார். வியாபாரிகள் 3500 ரூபாய்க்கு தான் எடுக்கிறார்கள் என்று கூறுகிறார். ஆனால் திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும், வலங்கைமான் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும், குடவாசல் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் பருத்தி ஏலம் தரமான ரகம் 5500 வரை போவதாக கூறுகிறார்கள். ஆனால் 3500 ரூபாய்க்கு இவர் அருகில் இருக்கிற ஒரு வியாபாரியிடம் போடுவதாக கூறுகிறார். இந்நிலை மாற வேண்டும். இந்நிலை மாறி மன்னார்குடியிலேயே ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தினுடைய பருத்தி ஏல சூழல் வர வேண்டும் என்பதை மன்னார்குடி பகுதியினுடைய பருத்தி விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். வணக்கம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுக்கா பாமணி கிராமத்தில் ராமலிங்கம் என்பவருடைய பருத்தி வயலில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆர்ஜிஹெச் என்கிற முதல் ரக பருத்தியை இங்கே பயிரிட்டிருக்கிறார். பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து விவசாயத்தில் வந்து வெற்றிகரமான விவசாயத்தை செய்கின்ற நம்முடைய அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் கடின உழைப்பாளி. இந்த 7 ஏக்கர் இந்த நிலத்திலே காலையில் வந்தார்னா மாலை வரை இந்த வயலிலே இருந்து இந்த இடத்திலே ஒரு நல்ல ஒரு விளைச்சலை செய்து கொண்டிருக்கிறார். நல்ல விவசாயி ராமலிங்கம் அவர்களை அவர்களோடு நின்று இந்த பயிரை பார்க்கும் பொழுதே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு வெற்றிகரமான விவசாயி ராமலிங்கம் அவர்கள். ஆனால் இவருக்கு அரசாங்கத்தினுடைய எந்தவித திட்டங்களும் தெரியவில்லை. இவருக்கு அரசினுடைய திட்டங்களை உணர்த்தப் போகிறோம். அடுத்தது அரசினுடைய திட்டங்கள் அடிப்படையில் இந்த பருத்தியை இன்னும் மிக துல்லியமாக சரியாக செய்கிற சூழலை நாங்கள் உருவாக்கப் போகிறோம். அது மட்டுமல்லாமல் பருத்தி நல்ல விலை கிடைக்கிற சூழலையும் நாம் உருவாக்கப் போகிறோம். நன்றி.